வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ பூச்செடி வளர்ப்பு பற்றினதில்ல. எல்லாருக்குமே பிடித்தமான ரெண்டு விதமான மினியேச்சர் டைப் சிவப்பு ரோஜாக்களை பற்றின சில டிப்ஸு தான். பர்டிகுலராக அந்த ரெண்டு ரோஜாக்களையுமே நம்ம வந்து மாலை கட்டுறதுக்கு பயன்படுத்துவோம். அந்த செடிகளை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக வளர்க்குறது, நர்சரியில் வாங்குறதுன்ற டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது என்ன மாதிரியான மினியேச்சர் ரோஜாக்கள். இது வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டி ரோஸ் தான், மிராபிள் ரோஸ்னு சொல்லுவாங்க. முட்களே இருக்காது, முட்கள் இருக்குனாலும் ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இது வந்து ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகள் வந்து இதை சாகுபடி பண்ணுறாங்க. பூ சாகுபடி பண்ணுறவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணுறது வந்து இந்த மிராபிள் ரோஸஸ் தான், ஈஸியாக வளர்க்கக்கூடியது. அடுத்ததுமே வந்து ஒரு மினியேச்சர்லே ரொம்ப குட்டி குட்டி பூக்களாக போகக்கூடியது மினியேச்சர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மூக்குத்தி பட்டன் ரோஸ்ன்னு சொல்லிட்டு நர்சரிஸ்லலாம் சொல்லுவாங்க. இந்த மினியேச்சரில் வந்து ரொம்ப முட்கள் இருக்கும், இலைகளுமே ரொம்ப குட்டியாக இருக்கும், பூ சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பழைய இந்த நாலனா சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த மிராபிள் ரோஸ் வந்து மாலைகளில் கட்டும்போது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சில இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து பன்னீர் ரோஜாக்கள், சிவப்பு பன்னீர் ரோஜா, பிங்க் பன்னீர் ரோஜா எல்லாமே வந்து கெட்டும் போது ஒரு நாள் தான் இருக்கும், மறுநாள் வந்து உதிர்ந்துரும். ஆனால் இந்த மிராபிள் ரோசஸ்லாம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும். அதனால வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து மாலைகள் கட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ பாத்திரத்தில், அதாவது மலர் பாத்திரத்தில் போடுறதுக்கெலாம் இந்த ரோஜா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்டான ரோஜான்னு சொல்லலாம். பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்க வந்து மணப்பெண் அலங்காரத்துக்கெல்லாம் கூட இந்த ரோஜாக்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் வந்து மலர் பாத்திரத்தில் வெள்ளைப்பூக்களோட இந்த சிவப்பு ரோஜாக்களையும் போட்டு வச்சா பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நம்மளுடைய மலர் பாத்திரம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஹார்டி ரோஸ் தான், பிகினர்ஸ்லாம் கூட ஈஸியாக வளர்க்கலாம். நார்மலாக நம்ம வந்து ரோஜா பூச்செடிகளுக்கு கொடுக்குற மண் கலவையில் தான் இந்த மினியேச்சர் ரோஜாக்களையுமே நடணும். வாட்டரிங் வந்து கம்பல்சரியாக டெய்லி கொடுக்கணும். அதே சமயம் இதுக்கு வந்து ஃபர்டிலைசர்ஸ் வந்து மற்ற ரோஜாக்களுக்கு கொடுக்குற மாதிரி இதுக்கும் கொடுக்கணும். ரொம்ப ஹெவி ஃபீடர்ஸ் இல்லைனாலும் இதுக்கும் உரங்கள் கொடுக்கணும். அதே சமயம் ஃபஞ்சிசைட், பெஸ்டிசைட் எல்லாமே கொடுத்தா தான் இந்த ரோஜாக்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மூக்குத்தி பட்டன் ரோஜா வந்து நம்ம வந்து மல்லிகைப்பூலாம் கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மல்லிகைப்பூக்கு இடையில வந்து இந்த பூக்காரங்கள்லாம் கட்டி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த ரோஜா தான் வச்சு விற்பாங்க. நம்ம வந்து வீட்டிலேயே வளர்க்கும் போது மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் சரி, இந்த மினியேச்சர் பட்டன் ரோசஸாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலையே வளர்த்து அதை வந்து நம்ம வந்து கட்டி தலையில் வைக்கும்போது அதுவே வந்து ஒரு தனி சந்தோஷம். இந்த ரெட்டு மினியேச்சருமே நல்ல ஒரு ஹார்டி வெரைட்டின்றதுனால பிகினர்ஸும் இந்த ரோஜா பூ செடியும் செலக்ட் பண்ணி வீட்டில் வளர்க்கலாம். இந்த ரெண்டு சிவப்பு ரோஜாக்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம ஹாட் கிளைமேட்லேயுமே ரொம்ப நல்லா வளரக்கூடியது. இந்த ரோஜா செடிகள் கிடைச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க. இந்த ரோஜாக்கள் எல்லாமே எல்லா நர்சரியிலையுமே எளிமையாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது தான். மினியேச்சர் ரோஜான்னு சொன்னாலே நர்சரிஸில் கொடுத்துருவாங்க. இந்த ரோஜா பூ செடிகளை பற்றின டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.